இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், கலாத்திய நிருபத்திலிருந்து வாழ்க்கை பாடங்கள் பகுதி 3, லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் த எபிஸ்டல் ஆஃப் கலேஷியன்ஸ் பார்ட் 3. கடந்த 2 வாரமா 2 பகுதியா கலாத்திய நிருபத்தில் இருக்கிற வாழ்க்கை பாடங்களை நம்ம பார்த்தோங்கோ. அப்போஸ்தலாகிய பவுல் மூலியமாக தேவன் ஏராளமான வாழ்க்கை பாடங்களை கலாத்திய சபைக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும் இன்றைக்கே எழுதியிருக்கிறார். சோ அதைதான் வந்து நம்ம பாக்குறோம். இந்த வாரம் கடைசி பகுதியாக 10 வாழ்க்கை பாடங்களை பார்த்து இந்த ஒரு நம்ம சீரீஸை வந்து முடிக்கலாங்க. சோ அதுல முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்புன்றது என்ன அப்படின்னாக்கா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதா இருக்குதுன்னு. பழைய ஏற்பாடுல தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஏராளமான நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, யாராலையும் நிறைவேற்ற முடியல. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பி அந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் வந்து நிறைவேற்றினாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு வந்து நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்ல, கிருபையின் கீழ் இருக்கிறோம். அதனால நம்ம செய்ய வேண்டியது, நம்ம சகோதர முழு மனதோட நேசிக்கணும். அப்படி செய்யும் பொழுது நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறோம். கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். பாத்தீங்களா, முழுவதும் நிறைவேறும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தரை நம்மளை போல நம்ம நேசிக்கும் பொழுது அவங்களுக்கு விரோதமா நம்ம எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம். கொலை செய்யறோம் என்ற எண்ணம் வராது. அவங்கள பத்தி காசிப் பேசணும்ன்ற எண்ணம் வராது. அவங்களுக்கு துரோகம் செய்யணும்ன்ற எண்ணம் வராது. அவங்க பொருளுக்கு வந்து நம்ம ஆசைப்பட மாட்டோம். இதெல்லாம் வந்து நிறைவேறும். அதனாலதான் சொல்றாரு, அன்புன்றதுதான் பிரதானமா இங்க வந்து சொல்றாரு. சோ இன்னைக்கு நம்ம நம்ம சகோதர சகோதரிகளை அன்பு கூறும் போது, நம்மளுடைய அயலான அன்பு கூறும் போது நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுறோம். எந்த அளவுக்கு நம்ம கிட்ட தூய்மையான அன்பு இருக்குது யோசிச்சு பாக்கணுங்க. மாயமாலம் இல்லாத ஒரு அன்பு, சரிங்களா? அன்கண்டிஷனலா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி நம்மள நேசிச்சாரு, அந்த மாதிரி நம்ம மத்தவங்களை நேசிக்கணும். மத்தவங்க 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும். பாத்தீங்களா, நீங்க மத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு அதை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு செய்யணும். கிறிஸ்டியன் லைஃப்ன்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாதுங்க, எதிர்பார்ப்பு இல்லை, செய்யறது. இட்ஸ் அ சர்வீஸ். அதற்காக தான் தேவன் வந்து அழைத்திருக்கிறாரு. மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட், சரிங்களா? அவங்க நமக்கு என்ன செய்வாங்க, இவங்க நமக்கு என்ன செய்வாங்கன்னோ, அவங்க நம்மளுக்கு துரோகமே செய்தா கூட அவங்கள மன்னியந்தா இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு நீ உண்மையா இரு. அவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம எவ்வளவு தப்பு செய்தா கூட இந்த சகோதரன் இந்த சகோதரி நமக்கு உண்மையா இருந்தாங்களேன்ட்டு யோசிச்சு பாக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அன்பு காட்டணும். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து இங்க சொல்லித்தராரு. நீங்க வந்து என்ன அவங்க உங்களுக்கு செய்யணும்னு விரும்புறாங்களோ அதை நீங்க செய்யுங்க. அப்போ எல்லாமே வந்து தேவனோட நாமமும் மகிமைப்படும்ன்ட்டு சொல்றாரு. யோவான் 13:14 நீங்கள் ஒரு பேரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் பேரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாத்தீங்களா, கொடுக்குறேன். பழைய ஏற்பாடுல எவ்வளோ நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, அதெல்லாம் உங்களால நிறைவேற்ற முடியாது. அதனால இந்த ஒரு கட்டளையை வந்து நீங்க நிறைவேற்றும். அது என்னன்னாக்கா, நான் உங்களை எப்படி நேசிக்கிறேனோ அந்த மாதிரி நீங்க வந்து எல்லாரையும் நேசிக்கணும்ன்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம சகோதர சகோதரி எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம், அவங்கள பத்தி நம்ம தவறா பேசுறோமா பின்னாடி, இல்ல மனசுல வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சுட்டு அவங்க கிட்ட பழகுறோமா, முன்னாடி மட்டும் மரியாதை கொடுத்துட்டு பின்னாடி வந்து தவறா அவங்கள பத்தி பேசுறோமா, இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும். அன்புன்றது மாயமாலமா இருக்கணும். அதுல வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. ஒருத்தர் மேல எவ்வளவு வந்து அவங்க நம்மள வெறுத்தா கூட நம்ம வந்து நீடிய பொறுமையா அவங்க கிட்ட நடந்துக்கணும். இதெல்லாம் இருக்குதுங்க, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வந்து பாக்குறோம். அதே அளவுக்கு அன்பு நம்ம ஒருத்தர் பேர்ல காட்டணுங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம அன்பு செய்யணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ரோமர் 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கட்டை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பாத்தீங்களா, பிறனிடம் கூறவன் வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இன்னைக்கு நம்ம நிறைவேற்றுறோமா, சரிங்களா? நம்ம நிறைவேற்றணும்னாக்கா அன்பு செய்ய வேண்டியதுதான் அங்க மெயின், சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து விருத்த சேதனம் பண்ணுன்ற அவசியம் இல்லைங்க. எவ்வளோ ஃபெஸ்டிவல் இருந்துச்சு, அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை.
சோ இந்த மாதிரி எவ்வளவு சடங்காச்சாரம் எல்லாம் இருந்துச்சுங்க, பழைய ஏற்பாடுல பலிகள் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணோன்ட்டு அவசியம் இல்லை. ஆனா நம்ம செய்ய வேண்டியது அன்பு கூறணும். அன்பு கூறும் போது நியாயப்பிரமாணத்தை வந்து நம்ம நிறைவேற்றுறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளைய வந்து நம்ம நிறைவேற்றுறோம். இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைய நம்ம நிறைவேற்றினாக்கா இயேசு கிறிஸ்துக்கு நம்ம உண்மையான சீஷர், தேவனோட நாம வந்து மகிமைப்படுது, மனிதர் கூட அதுங்க. அடுத்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆவி கேற்றபடி நடப்புது. சாவி கேட்டபடி நடப்புதுன்னா என்ன? தேவன் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்துக்கிறாரு. அந்த பரிசுத்தாவிக்கு ஏற்றபடி நம்ம நடக்கணும். மாம்சத்துக்கு ஏற்றபடி நம்ம நடக்க கூடாது. சோ இந்த ஒரு மாம்சம் தேவன் வந்து இந்த லைஃப்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சொத்துக்கள் சம்பாதிச்சு நம்மளோட லைஃபை செட்டில் பண்ணிட்டு இருக்கிற அந்த வாலிபத்தெல்லாம் அதுக்காகவே நம்ம யூஸ் பண்ணிட்டு ரொம்ப வயசாகிட்டு நம்ம மறிக்கிறதுக்காக இந்த ஒரு மாம்சத்தை கொடுக்கல. மாறாக எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு, ஆவிக்கேற்றபடி நடக்கிறதுக்கு. இயேசு கிறிஸ்து போல வாழ, அப்போஸ்தலர்ஸ் போல வாழ, தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல, பாவத்தை வந்து விட்டு தூர போவ, இதற்காக தான் இந்த பரிசுத்தாவியை நமக்கு தந்திருக்கிறாருங்க. பரிசுத்தாவி வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுதுங்க, எது வந்து சரி எது தவறு, எது வந்து பரிசுத்தத்தின் வழி எது வந்து அசுத்தத்தின் வழி, எங்க நம்ம போகணும் எங்க நம்ம போகக்கூடாது, எல்லாமே நமக்கு கைடன்ஸ் இருக்குதுங்க. ஆனா நம்ம அதுக்கு ஏற்றபடி நடக்கிறோமா அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. கலாத்தியர் 5:16, பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். பாத்தீங்களா, ஆவிக்கு ஏற்ற நடக்க நடக்க அந்த மாம்சத்தின் இச்சை நம்ம லைஃப்ல இருந்து விட்டு போயிடும். அந்த மாம்சத்துக்கு நம்ம வந்து இடம் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், ஆவிக்கேற்றபடி நம்மளால வாழ முடியாது. ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாதுங்க. ஏதாவது ஒண்ணுதான் வந்து நம்மளால பண்ண முடியும். அதனால நம்ம செய்ய வேண்டியது ஆவிக்கேற்றபடி நடக்கணுங்க. இந்த ஆவி வந்து நமக்கு உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருக்கும், சரிங்களா, நீ பண்றது வந்து மாம்சிக ஆன காரியம், அது நீ செய்யக்கூடாது, தேவனோட பிள்ளை நீ, நீ இப்படி பேசக்கூடாது, நீ இப்படி பார்க்கக்கூடாது, நீ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நேசிக்க கூடாது, அதன் மேல நீ இச்சைக்க கூடாது அப்படின்ட்டு அந்த பரிசுத்தாவியை நம்மளுக்கு கைட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? பண்ணிட்டே இருக்கோம் நம்ம லைஃப்ல. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும், சரிங்களா, நம்ம நடக்கணும். 1 பேதுரு 2:11 சொல்றாரு பாருங்க கிளியரா, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரிதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கின்ற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. பாத்தீங்களா, நம்ம இந்த உலகத்துல யாரு? நம்ம இந்தியன் சிட்டிசனோ இல்ல அமெரிக்கன் சிட்டிசனோ இல்லைங்க, அது வந்து கொஞ்ச காலம் தான். ஆனா நிரந்தரமா நம்ம எந்த ஊருக்கு சிட்டிசன்னாக்கா பரலோகத்துக்கு நம்ம சிட்டிசன். இந்த உலகத்துல நம்ம யாரு? பரதேசி, சரிங்களா, நம்ம வந்து அந்நியருங்க இந்த உலகத்துக்கு, சரிங்களா. நம்ம வந்து இந்தியன் அப்படின்றதுல ரொம்ப பெருமை இருக்குது நமக்கு. சோ அது கிடையாதுங்க பெருமை. எதுல பெருமை? நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் எவன்ல தேவன் கொடுத்துக்கிறார் அதுலதான் வந்து மெய்யான பெருமை உண்டு, சரிங்களா. அதுக்குதான் நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். என்ன சொல்றாருனாக்கோ, நீங்க வந்து இந்த உலகத்துல இருக்கிற அந்த இச்சைகளுக்கு நீங்க ஆசைப்படாதீங்க. அது வந்து என்ன பண்ணுதுனாக்கா ஆவிக்கு விரோதமா போர் செய்யுது. அதெல்லாம் விட்டு விலங்குங்கன்னு தான் தேவன் நமக்கு சொல்லி தராரு, சரிங்களா. சோ இந்த மாம்சத்துக்குரிய இச்சைகளை நம்ம வந்து அனுபவிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா வந்து தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாதுங்க. நம்ம ஆவிக்கு ஏற்றபடியே நடந்துட்டு இருந்தா நம்மளுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றத ரோமர் 8:1 வந்து அப்போஸ்தலாகிய பவுல் சொல்றாருங்க, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்லா நம்ம நோட் பண்ணிக்கணுங்க. என்ன சொல்றாருனாக்கா ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்றாருங்க. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, அதுதான் அர்த்தம். நமக்காக இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தினந்தோறும் ஜெபம் பண்றாருங்க, சரிங்களா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, ஆவிக்கு ஏற்றபடி நம்ம கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம மாம்சத்தின்படியே நடந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நிச்சயமா பிரவேசிக்க முடியாதுங்கோ, இதை தெளிவா அப்போஸ்தலாக பவுல் எழுதியிருக்கிறாரு. உலகத்தார் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு, உலகத்தார் மாதிரியே உலக பெருமையில வாழ்ந்துட்டு, குடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, இன்னும் தவறான காரியங்களை செஞ்சுட்டே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னாக்கா, மறைமுகமா யாருக்கும் தெரியாத பாவங்கள் நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா, வெறும் சபைக்குள்ள இருக்கும் போது ஒரு விதமா இருந்துட்டு, வெளியே வரும்போது யாருக்கும் தெரியாம மாய்மாலமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா, நிச்சயமா வந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுங்க. தெளிவா வந்து பவுல் எழுதியிருக்கிறாரு. கலாத்தியர் 5:19-21 வாசிக்கலாம், மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாயிருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள்,
வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்குவதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களா, ஒரு லிஸ்டே சொல்லிட்டாரு. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா தேவனோட ராஜ்யம் போக முடியாதுங்க. பொய் கூட ரொம்ப ரொம்ப கொடுமையான பாவம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பொய் பேசாம யாருமே பிசினஸ் பண்றது இல்ல. ஒரு நாளைக்கு வந்து ஒரு பொய்யாவது அட்லீஸ்ட் சொல்லிடுறாங்க. ஆனா தேவன் இங்க என்ன சொல்றாரு, பொய்யர். சரிங்களா, லிஸ்ட் இருக்குது. வெளிப்படத்துல கூட ஒரு லிஸ்ட் வருதுங்க. அங்கேயே நம்ம பாக்குறோம், இந்த குடிக்கிறவங்க, வெளியாட்டம் பண்றது, இனி கூட ட்ரிங்கிங் வந்து ரொம்ப நார்மல் ஆகி போச்சு. கிறிஸ்டியன்ஸ் அதிகமா குடிக்க ஆயிட்டாங்க இல்லைங்களா. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தேவனுடைய ராஜ்யத்துல வர முடியாதுன்னு தெளிவா வந்து இங்க சொல்லிட்டாருங்க தேவன். சோ இன்னைக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யறோமா, நம்ம கிட்ட இருக்குதான்ட்டு யோசிச்சு பாக்கணும். சரிங்களா, இட்ஸ் அ நைட் டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நாட்கள் ரொம்ப சமயமா இருக்குது. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேவனுடைய ராஜ்யமா நம்மளால போக முடியாதுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து கனிகளை கொடுக்கணும். அதுக்குதான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். கனி கொடுக்க அழைத்திருக்கிறாரு, சும்மா இருக்கிறதுக்காக இல்லைங்க. ஒரு செடியை நம்ம வந்து இது பண்றோம்னாக்கா அது கனி கொடுக்கணும், அதுக்காக தான் வளர்க்குறோம் இல்லைங்களா. தேவனும் நம்மளை அழைத்துக்கிறதுக்கு காரணம் என்ன, நம்ம வந்து கலாத்தியர் 5:22-23 எந்த மாதிரி கனிகள் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. பாத்தீங்களா, இதை நம்ம கரெக்டா பண்ணிட்டு வந்தோம்னாக்கா இதுக்கு விரோதமான பிரமாணமே ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. எந்த அளவுக்கு அன்பு, எந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்ட சந்தோஷம் இருக்குது, எந்த அளவுக்கு சமாதானம் இருக்குது, நீடிய பொறுமை இருக்குது, எல்லாத்தையும் வந்து தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லைங்களா. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆவியின் கனிகள்ன்ட்டு சொல்லுங்க. ஆவியின் கனின்றாருனாக்கா ஒரு கிறிஸ்தவன் என்பவன்கிட்ட இது எல்லாமே இருக்கணுங்க. சரிங்களா, ஒன்னு இருந்துட்டு ஒன்னு இல்லாம இருக்கக்கூடாது. என்கிட்ட வந்து அன்பு இருக்குது, அதே சமயத்துல இன்னொருத்தரை பார்த்து ரொம்ப கோவப்பட்டா அந்த அன்பு இருந்த பிரயோஜனம் இல்லைங்க. சரிங்களா, என்கிட்ட பொறுமை இருக்குது ஆனா இச்சடிக்க இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைங்க. சோ அதனால்தான் இட்ஸ் அ ஃப்ரூட்ன்றாருங்க. ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்ல ஒரு கனி, இதெல்லாமே சேர்த்து ஒரு கனிங்க. இதெல்லாமே வந்து கிறிஸ்தவ கிட்ட இருக்க வந்து கனின்றாரு அவரு. மத்தேயு 7:16 இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்றார் பாருங்க, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூடங்களில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா. பாத்தீங்களா என்ன சொல்றாருனாக்கா, ஒரு கனிகளை அந்த மனுஷன் எப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா, இந்த உலகத்துல எவ்வளவு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளவு மனுஷங்க இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்ட்டு எப்படி நம்ம அறியிறோம். சரிங்களா, அவங்களோட உபதேசம் சரியா தவறான்ட்டு எப்படி நம்ம அறியிறோம்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட கனிகள் வச்சுக்கணும். அவங்களோட கேரக்டர் அது எவிடென்டா இருக்குது, வேதத்தின் அடிப்படையில் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இதையா இப்ப நம்ம பாக்குறோம்னாக்கா நம்மளோட லைஃப் அவ்வளவுதாங்க. சரிங்களா, இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள்ன்றோம், தேவன் நம்மள அழைத்திருக்கிறாருன்னு சொல்றோம். ஆனா ஆவியின் கனிகள் கொடுக்குறோமா, அந்த கனிகள் வந்து வெளிரங்கமா இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா இன்னும் கொடுக்கல, சரியான வழியில இல்லைன்ட்டு அர்த்தம் ஆயிடும். சரிங்களா, ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியின் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. பாத்தீங்களா, இன்னைக்கு கிறிஸ்தவங்க நம்ம வந்து உலகத்தார் என்ன நினைக்கிறாங்கனாக்கா நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நல்லா குடிப்பாங்க, நல்லா லைஃபை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனா அது தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்க. புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால வரும் சந்தோஷம், இதுதான் வந்து தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும், இதுதான் வந்து கனிங்க. இந்த மாதிரி வந்து நம்ம எந்த அளவுக்கு நீதி நம்ம செய்யறோம், சமாதானம் எந்த அளவுக்கு இருக்குது, தேவனுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், அது வந்து எவிடென்டா வெளியில எல்லாருக்கும் வெளிரங்கமா தெரியணும். அப்படி தெரியலனாக்கா நம்மளும் உலகத்தார் மாதிரி இருக்கிறோன்ட்டு அர்த்தம். பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சகோதரர்களை நம்ம வந்து மீட்டுக்கொள்ளணும். சரிங்களா, யாராவது ஒருத்தர் தவறு செய்யற போது ஓ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் மனசை வந்து நம்ம காயப்படுத்த கூடாது. உட்காந்து பேசி அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்ட்டு நம்ம புரிந்து கொண்டு அவங்களால ஜபம் பண்ணி அந்த பாவத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர பாக்கணும். ஏன்னா எந்த சமயத்திலும் நமக்கும் அதே பிரச்சனை வரலாம். சரிங்களா, அவங்களுக்கு வந்து அது வெளியிறாங்கமா தெரிஞ்சிச்சு,
நம்மளோட பாவம் இன்னொன்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம், அது ரகசியமாவும் இருக்கலாம், சரிங்களா? அதனால நம்ம ரொம்ப நீதிமான்ட்டு அர்த்தம் இல்லைங்க. சோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அவங்களுக்காக ஜபம் பண்ணிட்டு நம்மளும் அதே பாவத்துல போவாத படிக்க எச்சரிக்கையா இருக்கணும். கலாத்தியர் 6:1, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவைகளை சீர்பொருத்தும் பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. பாத்தீங்களா சொல்றாருனாக்கா, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட சீர்பொருந்தணும் அவங்கள. அப்படி ரொம்ப சாந்தமா அவங்க கிட்ட பேசி அவங்களோட பிரச்சனையை புரிந்து கொண்டு அவங்களுக்காக ஜபம் பண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும், சரிங்களா? தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க. தேவன் நமக்காக இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நமக்காக வாதாடுறாரு. நீங்க இதுல இருந்து வெளியே வாங்க. எங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு, எங்களுக்கிட்டே இந்த ஒரு பாவம் இருந்துச்சு, நாங்களும் வெளியே வந்தோம், தேவன் எங்களுக்கு பலன் கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்களும் கவலைப்படக்கூடாது. சோ இப்போதான் வந்து நீங்க தேவனுக்கு உண்மையா நடக்கணும். ஒரு பாவம் செஞ்சிட்ட பிறகு தேவனை விட்டு தூர போக கூடாது. தாவீது ராஜா போல தேவன்கிட்ட போயிட்டு மன்றாடணும், பாவத்தை மன்னிங்க தேவனே, உங்களோட ஆவியை என்கிட்ட இருந்து எடுக்காதீங்க தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரை என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி நீ இருக்கணும், அப்பதான் தேவனோட நாம மகிமைப்படும். பாவம் செய்யாம யாரும் இல்லை, நீங்க விட்டு கொடுத்துட்டு போக கூடாது. இனிமேல் தான் தேவனுக்கு நீங்க உண்மையா இருக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு, சரிங்களா? மத்தேயு 18:15 இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை சொல்றாரு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். பாத்தீங்களா, ஒரு பிரதர் உனக்கு தவறு செஞ்சுட்டாக்கா தனிமையில போயிட்டு சொல்லு. அவர் வந்து ஏத்துக்கினாருனாக்கா உன்னோட சகோதரன் நீ ஆதாயப்படுத்தி கொண்டு அப்படின்ட்டு சொல்றாருமா, பாத்தீங்களா? ஏசும் இதுதான் சொல்லி தராரு, அப்போஸ்தலன் ஆகிய பவுலும் இப்படிதான் சொல்றாரு. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மனசை காயப்படுத்த கூடாது எல்லாரும் முன்னாடியும். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்றாருங்க, ஃபர்ஸ்ட் நீ போய் தனிமையில சொல்லு, அவர் கேட்கலனாக்கா அதுக்கப்புறம் சபையில இருந்து ரெண்டு பேர் கூட்டுட்டு போ அப்படின்ட்டு சொல்றாரு, சரிங்களா? இந்த மாதிரி கைட்லைன் கொடுக்குறாரு. ஓகே, எடுத்த உடனே நம்ம வந்து காயப்படுத்த கூடாது, ஒரு வழிமுறை வந்து சொல்றாருங்க. ஏன்னா எல்லா சகோதர சகோதரியும் தேவனால் அழைக்கப்பட்டவருங்க, சரிங்களா? நம்ம வந்து அன்போட தான் அவங்க கிட்ட அணுகணும். ஏசையா 35:3, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகின்ற முழங்கால்களை படப்படுத்துங்கள். பாத்தீங்களா, தளர்ந்து போன கைகள் அது திடப்படுத்துங்க, தள்ளாடுகின்ற முழங்கால்களை பலப்படுத்துங்கன்றார். பேதர் கூட இயேசு கிறிஸ்து அதைதான் சொல்றாருங்க, நீ போயிட்டு சகோதரனை பலப்படுத்துன்றாரு, சரிங்களா? நம்ம வேலை அதுதான், நம்ம ஒருத்தருக்கு செய்யும் போது அவங்களும் நமக்கு செய்வாங்க, சரிங்களா? இது வந்து ஒரு கிவன் டேக், சரிங்களா? நம்ம ஒருத்தருக்காக ஜெபம் பண்றோம், இன்னொரு சகோதரரும் நமக்காக ஜெபம் பண்றாரு. இது நம்மளுடைய டியூட்டி, நம்ம செய்யணுங்க, எல்லாருக்காகவும் நம்ம வந்து செய்யணும். ஓகே, ஒருத்தர் வந்து வீக்கா இருக்கும் போது நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும், அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. தேவன் கற்றுத்தராருங்க. 2 Corinthians 2:5-7, இங்க ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தல ஆகிய பவுலுக்கு விரோதமா ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சிடறாரு, அதனால அவங்களுக்கு ரொம்ப மனக்கஷ்டம் ஏற்படுது. அப்ப சபையாருக்கு பவுல் என்ன சொல்றாருனாக்கா, எல்லாரும் வந்து அவரை வெறுத்து ஓடுக்காதீங்க, அது தப்பு அப்படின்ட்டு சொல்லிருப்பார். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லோரும் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்கின்றேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய மனுஷங்க அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன சொல்றாருனாக்கா, அவர் வந்து எனக்கு விரோதமா தப்பு செஞ்சாரு, அதனால நம்ம எல்லோருக்கும் மனக்கஷ்டம் ஏற்பட்டு உண்மைதான், நம்ம கொடுத்த தண்டனையே அவருக்கு போதும், இப்ப நீங்க செய்ய வேண்டியது நீங்க எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஆறுதல் செய்யுங்கன்றாரு. இதுதான் வந்து கிறிஸ்துவின் அன்பு, இந்த மாதிரிதான் நம்மள இருக்க சொல்றாருங்க தேவன். ரோமர் 15:1, அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீன உடைய பலவீன்களை தாங்க வேண்டும். பாத்தீங்களா, பலம் உள்ளவங்க நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு மட்டும் பிரியமா நடந்துக்காதீங்க. பலவீனமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களோட பலவீனம் உள்ளவர்களை தாங்குங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. சபையில வந்து ஒருத்தருக்கு நல்லா பலன் இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது. ஏன் அப்படி தேவன் வைத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா,
நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் பலவீன உள்ளவங்களுக்கு. அதற்காக தான் தேவன் அப்படி வைத்திருக்கிறார், சரிங்களா? நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற எல்லா தாளந்தும் நமக்காக இல்லைங்க சகோதர சகோதரி, அது எல்லாரோட பிரயோஜனத்துக்காக தான், சபையினையும் வளர்ச்சிக்காக தான் தேவன் வந்து அந்த தாளந்தை எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, அந்த ஆவியை கொடுக்கிறாரு. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. அடுத்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து பெரியவன், எனக்கு எல்லா தெரியும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம வச்சுக்கூடாது. கலாத்தியர் 6:3, ஒருவன் தான் ஒன்றும் இல்லாததனா இருந்தும் தன்னை ஒரு பொருட் என்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சித்து கொள்கிறான். பாத்தீங்களா, ஒருத்தன் வந்து ஒரு பெரிய ஆளும் இல்லை, ஆனா மனசுல என்னன்னாக்கா, நான் பெரியவன், எனக்கு எல்லா தெரியும் அப்படின்ற எண்ணம், அந்த எண்ணம் வந்துட்டு நம்மளுக்கு வரக்கூடாது. எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அழிவுக்கு போறோம்ன்ற அர்த்தம், சரிங்களா? தன்மை தாமே வந்து வஞ்சித்து கொள்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாருங்க. நம்மளையே நம்ம வந்து ஏமாத்திக்கிறோம். தேவன் தான் பெரியவருங்க. நம்ம இந்த நிலையில இருக்கிறோம்னா காரணம் தேவன், இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறதுக்கு காரணம் தேவன். நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம இருக்கிற இடம், போட்டு இருக்கிற துணி, விடுற மூச்சு, எல்லாமே தேவன் கொடுத்த கிஃப்ட். இதுல வந்து பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சரிங்களா? நம்ம வந்து ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் தூசி, ஒண்ணுமே இல்லைங்க. 1 Corinthians 3:18, ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியா இருக்கும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக கடவன். உலகத்தின் ஞானம் வந்து தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குதுங்க, சரிங்களா? நம்ம தேவனுக்கு முன்பாக ஞானியா இருக்கணும்னாக்கா இந்த உலகத்துல நம்ம பைத்தியக்காரனா இருக்கணும், சரிங்களா? இந்த உலகத்துல எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த ஞானம் வந்து என்னை எந்த இடத்துக்கு கொண்டு போவாது, அது வெறும் தூசின்ற அந்த எண்ணம் வந்தாதான் நம்ம வந்து தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஞானத்தை வந்து நம்ம பெருசா என்னன்னு வச்சுங்களேன், தேவனோட ஞானத்தை நம்மளால பெற முடியாது. அல்டிமேட்டா அப்போஸ்தலாகிய பவுல் வந்து ஒரு விஷயத்த 1 Corinthians 13:2 சொல்றாரு, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு என்னிடத்தில் இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எவ்வளவு பேர் ஊழியக்காரங்க அப்போஸ்தல பவுல் அவரே என்ன சொல்றாருனாக்கா, நான் ஒன்றுமே இல்லை, அன்பு என்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அன்பு தான் பிரதானம், அன்பு தான் ரொம்ப பெருசு, மீதி எல்லாமே வந்து ரொம்ப சின்னது தான், ஸோ அன்பு தான் வந்து ரொம்ப பெருசான விஷயம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ நம்ம மனசுல அந்த எண்ணம் வந்துடக்கூடாது, தேவன் அந்த கிஃப்ட் கொடுத்ததுனால நான் ரொம்ப பெரியவன். அப்போஸ்தல பவுலுக்கு தேவன் எவ்வளவு கிஃப்ட் கொடுத்தாரு, டங்ஸ் பேசுற அந்த வரன் இருந்துச்சுங்க அவருக்கு, தீர்க்கதர்சன வரன் இருந்துச்சு, சத்தியத்தை வந்து நல்லா போதிக்கிற அந்த ஒரு டேலண்ட் இருந்துச்சு, எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் அவர் செய்தாருங்க. அவரே என்ன சொல்றாரு, நான் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருக்கணும் அம்பலாம் நம்ம. அடுத்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள நம்மளே சோதித்து பார்க்கணும். நம்ம செய்கின்ற செயல்கள், பேச்சுக்கள் எல்லாமே வந்து தேவனுக்கு ஏற்புடையதா இருக்குதா அப்படின்ட்டு அப்பப்போ நம்ம வந்து சோதித்து பார்க்கணும்னாக்கா வசனத்தை வச்சுதான் பார்க்க முடியுங்கோ. கலாத்தியர் 6:4, அவனவன் தன் சுயக்கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது அல்ல தன்னே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆனா நிறைய டைம் நம்ம பண்ற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்களோட கிரியைய, மத்தவங்களோட பேச்சுக்களை வந்து நம்ம இடப்படுவோம், ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனா அது நம்ம வேலையில, நம்ம வந்து நம்மளையே வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கணுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பண்ணணும், பண்ணிட்டு நம்ம சரியான இடத்துல இருக்கிறோமா, சரியான விசுவாசத்துல இருக்கிறோமா, என்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்குதா, தேவனுக்கு விரோதமா என்கிட்ட இன்னும் அதிகமா பாவங்கள் இருக்குதா அப்படின்ட்டு அடிக்கடி சோதித்து பாக்கணுங்க. நிக்கிறோன்ட்டு எண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் விழுந்துடுவோம், ஆனா கரெக்டா நின்றுட்டு இருக்கிறோமா, சரியான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோமா, முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஆவியின் கனிகளை வந்து கொடுக்குறோமா, இதெல்லாம் அடிக்கடி சோதித்து பார்க்கணுங்கோ. சத்தியத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கலாம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம சோதித்து பார்க்கணும். 2 Corinthians 13:8, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். சோதித்து பார்க்கலனாக்கா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருன்றதே நம்ம அறியாம போயிடுவோம், அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அடிக்கடி நம்ம வந்து சோதித்து பார்க்கணும். என்ன செய்யணும், புலம்பல் 3:40 சொல்றாரு பாருங்க, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து
கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் பாத்தீங்களா, தேவனை விட்டு திருப்பி தேவன் வழியில போலாம். சோதிக்காம அப்படியே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளே நம்ம வந்து ஏமாத்திட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். தேவனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ப்ரேயருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், பைபிள் ரீடிங்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், தேவன் வந்து எந்த இடத்துல இருக்கிறார் நம்ம லைஃப்ல, இதெல்லாம் வந்து நம்ம சோதித்து பார்க்கணும். சகோதர, அடுத்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் வந்து அறுப்போம். இது வந்து நிதர்சனமான உண்மைங்க. இன்னைக்கு தேவனுக்காக என்னெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், என்னன்னா நற்கிரியைகள் செய்யறோமோ இதுதான் வந்து நம்ம விதைக்கிறோமோ. ஒருவேளை தேவனுக்காக எதுவும் செய்யாம பாவத்தை செஞ்சுட்டு வந்தோமா, அதை தான் வந்து நம்ம விதைக்கிறோம். இது ரெண்டுக்குமே நம்ம வந்து அறுவடை செய்ய போகின்றோம். நல்லதா இருந்துச்சுனாக்கா நல்ல அறுவடை இருக்குங்க, கெட்ட காரியங்களை செய்யறதா நம்மளுடைய அறுவடை வேற மாதிரி இருக்கும். சோ அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். கலாத்தியர் 6:7-8 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்ச சக்திக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க, மாம்சத்துக்கென்று நம்ம விதைத்தோம் நினைத்தீங்களேன், நம்ம வந்து அழிவைத்தான் சந்திப்போம், ஆனா ஆவிக்கு ஏற்றுபறி விதத்தா நம்ம வந்து நித்திய ஜீவனை அடைவோம். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. சோ கிளியரா வந்து சொல்லிட்டாரு. சோ நம்ம வந்து ஆவிக்கு ஏற்றுபறி விதைக்கணும். 2 Corinthians 9:6 பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விதைக்கிறதுல வித்தியாசம் இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துக்காக நம்ம அதிகமா பிரயாசம் பண்ணா நம்மளுடைய கனமகிமை பெருசா இருக்கும், அதுதாங்க அர்த்தம். பெருக விதைக்கிறது அதுதான் அர்த்தம். சிறுக விதைக்கிறது என்னன்னாக்கா கொஞ்சம் டைம் மட்டும் தேவனுக்கு கொடுக்கறது, கொஞ்சம் வேலைகள் மட்டும் செய்யறது, அப்போ நம்மளுடைய கனமகிமும் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா பெருக நம்ம வந்து விதைக்கும் போது நம்மளுடைய கனமகிமை சரிங்களா. நீதிமொழிகள் 14:14 பின்வாங்கும் இதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷன் தண்ணியிலே தானும் திருப்தி அடைவான். பாத்தீங்களா, பின்வாங்குறவன் என்ன ஆயிடுவான்னாக்கா அதுக்கு பெறுவான். ஆனா கடைசி வரைக்கும் தேவனுக்காக உண்மையா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க, அந்த நீதியின் கிரீடத்தை வந்து பெற்றுக்கொள்வாங்க, இயேசு கிறிஸ்து உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்ட்டு அழைப்பாருங்க. சோ இதுதான் கனமகிமை நமக்கு கிடைக்க போகின்றது. அடுத்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நன்மை செய்யறதுல வந்து நம்ம சோர்ந்து போக கூடாது. சோ நம்ம நன்மை செய்யணும். கலாத்தியர் 6:9-10 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமைக்கு தக்கதாக யாருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவும். எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, விசேஷமா விசுவாச வீட்டாருக்கும் நன்மை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நன்மை செய்து இருக்கிறோம் அப்படின்ட்டு இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து நம்ம நன்மை. நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி இருந்த போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இதுவும் தேவன் நமக்கு கொடுக்கின்ற எச்சரிப்பு தாங்க. நன்மை செய்யும்படி தேவன் நமக்கு பலன் கொடுத்துருப்பாருங்க, அந்த திராணி இருக்கும். ஆனா அந்த திராணியை வச்சுக்கிட்டு யாருக்கும் உதவி செய்யாம அப்படி இருக்கக்கூடாதுங்க சரிங்களா. அப்படி செய்யாம இருந்தா தேவன் நிச்சயமா நம்ம கிட்ட கணக்கு கேட்பாருங்க. இது கூட வந்து ஒரு பாவம் தான் இல்லைங்களா. நமக்கு பலன் கொடுத்தும் யாருக்கும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணாம இருந்தா அது கூட பாவம் தான். இது வந்து யாக்கோபுல கூட நம்ம வசனத்தை பாக்குறோங்க. சோ எல்லாருக்கும் வந்து நம்ம நன்மை செய்யணும். எபேசியர் 4:28 திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். முன்னாடி என்னென்னோ தவறான வேலைகள் செய்திருக்கலாம், திருடி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு திருடாமல் என்ன பண்ணணும்னாக்கா யாருக்கெல்லாம் குறைச்சல் இருக்குதோ அவங்களுக்கு ஏதாவது உங்களால உதவி செய்யும்படி நீங்க வேலை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. சோ இதுதான் நம்மளுடைய வேலை. எல்லாருக்கும் தேவன் வந்து ஏதாவது ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாருங்க சரிங்களா. நம்மளால யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் தேவன் கண்டிப்பா நமக்கு கொடுத்துருப்பாரு. நம்மள மத்தேயு 25:40 அதற்கு ராஜா பிரத்யுத்தரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என். இப்போ நம்ம நன்மை செய்யறோம் இல்லைங்களா, அது யாருக்கு போகுது? தேவனுக்கு போதும். இயேசு கிறிஸ்து நாயத்திற்குள் என்ன சொல்றாரு, சிறியவரா இருக்கிற இவங்களுக்கு நீங்க செஞ்சீங்களா, அது எனக்கு வந்தது, இவங்களுக்கு நீங்க செய்யல அப்படின்ட்டு. சோ அந்த எண்ணத்துலதான் நம்ம
அடுத்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே நம்ம பெருமை பாராட்டணுங்க. அப்போஸ்தலாகிய பவுல் கிட்ட அந்த பெருமை இருந்துச்சுங்க. கலாத்தியர் 6:14, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்த அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட இருப்பனாக. அவர் வந்து ஒரு ரோமன் சிட்டிசனுங்க, ரொம்ப அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு, அது குறித்து அவர் வந்து மேன்மை பாராட்டல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டுற, அந்த சிலுவை மூலியமா தான் உலகத்தையே வந்து இயேசு கிறிஸ்து ரட்சித்திருக்கிறாருங்க. சோ அதுக்கு மேன்மை பாராட்டுறாரு. இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு பாருங்க, 1 Corinthians 2:2, நான் உங்களோடு இருக்கும் பொழுது சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பாத்தீங்களா, நான் உங்க கூட இருந்தேன், நான் எதை அறிய வந்தேனாக்கா சிலுவையில் அறியப்பட்ட இயேசு பத்தி, அதுதான் எனக்கு என்னோட நோக்கம், வேற எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குதுங்க, எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்றதுக்கு அந்த வசனத்தோட நம்ம முடிக்கலாங்க. நம்மளோட லைஃப்ல தினந்தோறும் இதை குறித்து தான் நம்ம வந்து மேன்மை பாராட்டணும். எரேமியா 9:24, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கின்ற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டக்கடுவன் என்று கர்த்தர் சொல்கின்றார். பாத்தீங்களா, என்ன குறித்த நீங்க வந்து மேன்மை பாராட்டுகன்ட்டு தேவன் சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, தேவன் கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கின்ற கர்த்தர், அவரை குறித்து தான் நம்ம வந்து மேன்மை பாராட்டணுங்க. அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லை. நமக்கு வருகின்ற எல்லா மகிமைக்கும் அவரு தான் காரணம். அவர் இல்லைன்னா நம்மளால ஒரு அணுவும் அசைக்க முடியாது. எல்லா கன மகிமை அவருக்கு தான் சேரணுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். ஆமென்.